ஐபிஎல் உடைய பதினெட்டாவது சீசனுக்கு முன்னாடி நவம்பர் இறுதியில மெகா எல்லாம் நடைபெற இருக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணியை தவிர மற்ற அணிகள் அனைத்துமே குறைந்தது ஐந்து வீரர்களை தக்கவைக்க அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு பிசிசிஐ இடம் கோரிக்கை விடுத்திருக்காங்க அதுல ஒரு அணி பாத்தீங்கன்னா வரை தக்கவைக்க பிசிசி அனுமதி வழங்கும் அப்படின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்காங்க இதன் அணியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்து வீரர்கள்ல யார் யார தக்க வைக்கிறாங்க அப்படின்ற தகவலை பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில ருத்ராஜ் கேக்வாட்டை கேப்டன்சி இடத்துல வைத்திருப்பதால அவரை அதிக தொகை கொடுத்து முதல் நபராக தக்க வைப்பாங்க அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம் கடந்த சீசன்ல மகேந்திர சிங் தோனி அவர்கள் இருநூத்தி இருபது புள்ளி அறுபத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி அசத்தினாரு இந்த நிலையில தோனிய நிச்சயம் தக்க வைப்போம் அப்படின்னு சமீபத்துல கூட சிஎஸ்கே நிர்வாகி ஒருவர் தெரிவித்திருந்ததால அவரை இரண்டாவதாக தக்க வைப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில தவிர்க்க முடியாத வீரராக ரவீந்திர ஜடேஜா இருக்காரு தற்போது இந்திய டி டுவெண்டி அணியில இருந்து ஓய்வு அறிவித்து விட்டதால அழுத்தங்கள் இல்லாமல் விளையாடி அதிரடி காட்ட வாய்ப்பு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில பிராவோர்க்கு பிறகு சிறந்த டெத் பவுலராக பத்ரனா இருக்காரு இதனால வந்து நிச்சயம் சிஎஸ்கே அணி தக்க வைக்கும் அப்படின்னு கருதப்படுது பேட்டிங் பந்து வீச்சில் தொடர்ந்து அபாரமாக தூபே கடந்த சீசன்ல இருபத்தி ஒன்பது ஸ்ட்ரைக் ரேட்ல ஆறு ரன்களை குவித்து அசத்தினாரு மேலும் சில ஓவர்களை வீசவும் முடியும் இதனால தூபை தக்க வைக்க அதிக வாய்ப்பு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தொடர்ந்து பவர் பிளேல அபாரமாக செயல்பட்டு வந்த தீபக் சாகர் சமீபகாலமாகவே பார்ம் அவுட்ல இருக்காரு இதனால அவரை தக்க வைக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னுமே கருதப்படுது சோ இதனால சிஎஸ்கே ரஷ்ய ரசிகர்கள் ரொம்பவே குஷியிலும் இருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க